கன்றுக்குட்டியை பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் நான்கு இளைஞர்கள். நான்கு பேருமே 20 வயதுக்கும் குறைவானவர்கள் தானாம். சில மாதங்களுக்கு முன் மைசூரில் ஒரு கொடிய சம்பவம் நடந்தது. மைசூர் விவிபுரம் போலீஸ் சரகத்திற்கு உட்பட்ட கோகுலம் 3வது ஸ்டேஜ் பகுதியில் இளைஞர் ஒருவர் ஒரு தெருநாயுடன் உறவு கொண்டிருந்தார். அது ஒரு பெண் நாய். அந்த நாயுடன் நடுத்தருவில் பலவந்தமாக பாலியல் உறவு கொண்டிருந்ததை அந்த வழியாக சென்றவர்கள் கவனித்துள்ளனர். அதில் ஒருவர் இதை வீடியோவாக படம் பிடித்து அதை சோசியல் மீடியாவில் போட்டுவிட்டார். அது வைரலானதுடன் பலருக்கும் தூக்கி வாரிப்பட்டது. மைசூர் மாவட்ட விலங்குகள் பாதுகாப்புத்துறை அதிகாரி KP ஹரீஷ் விவிபுரம் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் தந்தார். அந்த வீடியோ ஆதாரத்தையும் போலீசாரிடம் தந்தார். அதை பெற்ற போலீசார் இளைஞரை கைது செய்ததுடன் அவர் மீது பிரிவுகளையும் வழக்கு பதிவு செய்தனர். பிறகு பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த தெரு நாயை தேடி பிடித்தனர். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் நாய்க்கு மெடிக்கல் செக்கப்பும் செய்தனர். இது ஒரு நாய்க்கு எதிரான மிருகத்தனம் என்றும் பல விலங்குகளை மதிக்காததுதான் இது போன்ற பாலியல் நிகழ்வுகளுக்கு காரணம் என்பதால் இது போன்ற கொடூர குற்றத்தில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. ஆனால் அந்த நபர் மீது தீவிரமான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டது போல் தெரியவில்லை. மிருகங்களை பலாத்காரம் செய்வது இயற்கைக்கு முரணான விஷயம் என்ற போதிலும் இது தொடர்பாக கைதானவர்களின் எண்ணிக்கையும் குறைவது போல தெரியவில்லை. அதிலும் வட மாநிலங்களில் இது போன்ற குற்றங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. திருப்பூரில் கடந்த வருடம் பசுமாட்டை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் இளைஞர்கள் 3 பேர். ஆனால் இவர்கள் 3 பேருமே வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இப்போதும் ஒரு சம்பவம் வட மாநிலத்தில் நடந்துள்ளது. ஒரு பசு கன்று குட்டியை 4 பேர் சேர்ந்து பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் அருகே சோபாங்கி என்ற இடம் உள்ளது. இங்குள்ள ஒரு மலைப்பாங்கான இடத்தில் 4 பேர் சுற்றி கொண்டிருந்தனர். 4 பேருக்குமே 20 வயது தான் இருக்கும். அவர்கள் அருகில் ஒரு கன்றுக்குட்டி படுத்துக் கொண்டிருந்தது. அந்த கன்றுக்குட்டியை தான் 4 பேரும் மாறி மாறி பலாத்காரம் செய்துள்ளனர். ஒருவன் அந்த கன்றை கெட்டியாக பிடித்துக் கொள்ள இன்னொருவன் பலாத்காரம் செய்துள்ளான். இதை மற்றொருவன் செல்போனில் வீடியோவாக படம் எடுத்துள்ளான். இதை இவர்களின் நண்பர்கள் சிலர் வேடிக்கையும் பார்த்துள்ளனர். வீடியோவை சோசியல் மீடியாவில் இந்த இளைஞர்களை பதிவிட்டு விடவும் அது வைரலாகிவிட்டது. அப்போதுதான் சம்பந்தப்பட்ட கிராம மக்களுக்கு தங்கள் ஊருக்குள் இப்படி ஒரு விஷயம் நடப்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர்கள் விரைந்து வந்து 4 இளைஞர்களை கைது செய்தனர். ஜூபர், சலீம், வாரிஸ் மற்றும் சுனா என்பதுதான் அந்த இளைஞர்களின் பெயர்கள். போலீசார் கைது செய்ததுமே கிராம மக்கள் அவர்களை சுற்றி வளைத்து ஒன்று கூடிவிட்டனர். 4 பேரையும் ஜெயிலில் போட வேண்டாம், இப்போதே தூக்கில் போட வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். பொதுமக்களை சமாதானப்படுத்திய போலீசார் 4 இளைஞர்களையும் கைது செய்து ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள்.